ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ டியூபர்ஸ். இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் பிஎம் மோடி லான்ச் பண்ண ஒரு வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் பிடிக்குதோ அந்த கேட்டகரி சம்மந்தப்பட்ட வீடியோஸை பார்த்து படித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் தராங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஒரு சிலது தான் காசு கொடுக்கணும், முக்கால்வாசி ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போய் இ ஸ்கில் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அஃபீஷியல் வெப்சைட் கவர்மெண்ட் குள்ளது 2015 லான்ச் பண்ணுறாங்க. இன்னும் வர போய்கிட்டு இருக்கு. யாரால் லான்ச் பண்ணதும் பார்த்துக்கோங்க, நரேந்திர மோடி. இப்போது நம்ம இந்த வெப்சைட்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸ்ஸு நிறைய லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது, மோஸ்ட்டாக இங்கிலீஷ்லேயும் இருக்குது, நம்ம மதர் டங் தமிழ்லேயும் இருக்குது. இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க கூட யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா தெரிஞ்ச கம்பெனிஸை காட்டுறேன், லிங்க்இன், மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறம் ஐபிஎம் மாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் இவங்க கூட லிங்க் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லியும் பார்ட்னராக இருக்காங்க. எஜுகேஷ்னல் வீடியோக்கு எதுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி பார்ட்னராக இருக்கணும்னா, இதில் பியூட்டி கோர்ஸ் கூட இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேலே கேட்டகரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்க கேட்டகரிஸ் இருக்குது. நான் அதில் ஒரு சில கேட்டகரிஸ் பார்க்கேன். உங்களுக்கு என்ன கேட்டகரிஸ் வேணுங்கிறது நீங்கள் வெப்சைட்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா அக்ரி சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா இப்போ காமிக்கிறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அது சம்மந்தப்பட்டது, மோட்டர் பைக் சர்வீசஸ்ஸு, இதை பற்றிலாம் இருக்குது ஃப்ரீயாக. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஜெம் அண்ட் ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸை ஆர்டிஃபிஷியலாக நீங்களே செய்ய முடியும். அந்த வீடியோ தமிழ் மலையாளம் ஹிந்தி மூணு லாங்குவேஜில் இருக்குது. இந்த கோர்ஸ்க்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது. ஸோ எந்த ஒரு சில கோர்ஸ்களுக்கு தான் சர்டிஃபிகேட் உண்டு, அது என்ன கோர்ஸ்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பீப்புள்ஸ்க்கு தனியாக ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட பெஸ்ட்டு பார்ட் இது தான், உங்களுக்கு யாராவது டிசபிலிட்டி பர்சன் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரப்பர் மிஷின்ஸ், ரப்பர் கம்பெனிஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான வீடியோ இருக்குது. இதில் நிறைய கோர்சஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் போனால் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதி காசு கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த கோர்ஸ். ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப தேவையான டாபிக்ஸு. ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின நிறைய வீடியோ இருக்குது. ஸோ இதை வந்து இவ்வளோ லோ பட்ஜெட்டில் ஒரு ஆன்லைன் கோர்ஸ்னால் இந்த வெப்சைட்டில் தான் சொல்ல முடியும். வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய் இந்த டாப்பிக்கில் நீங்கள் படித்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஹை டிமாண்ட் உண்டு, நிறையவே காசு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் பியூட்டி கோர்ஸ், துணை அழகு நிபுணர், அசிஸ்டன்ட் பியூட்டி தெரப்பிஸ்ட், இந்த கோர்ஸ் பற்றியும் தமிழில் வீடியோ இருக்குது, கன்னடத்தில், ஹிந்தியில், இங்கிலீஷில் இருக்குது, நாலு லாங்குவேஜ் இருக்குது. சோப் மேக்கிங், அதுக்கப்புறம் அந்த மசாஜிங் பற்றிலாம் இருக்குது. இது மோட்டார் சர்வீஸ், வண்டி சர்வீஸ் விடுவாங்கள்ல, ஸோ அது சம்மந்தமாக. இதுலேயுமே சில வீடியோஸ் வந்து பெய்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. நீங்கள் வெளியில் ஆன்லைன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதோட இதில் வந்து கம்மின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங், அதுவும் நாலு லாங்குவேஜஸில் இருக்குது, ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு. போக டெய்லரிங்கும் இருக்குது. டெய்லரிங் வந்து 1500 வாங்குகிறாங்க, அதே மலையாளத்தில் வந்து ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு மலையாளத்தில் பார்க்கணுன்னா நீங்கள் மலையாளத்தில் கூட பார்த்துக்கலாம். இதில் செகண்ட் பேஜ் இருக்குது, நீங்கள் வெப்சைட்குள்ளே போகும்போது அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் மஷ்ரூம் கல்டிவேஷன் பற்றியும் கொடுத்துருக்காங்க.
இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆனால் நான் ஒரு சில கோர்சஸ் பற்றி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. கைடில் சைன் அப் அப்படின்னு இருக்கும், அதில் யூசர் நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும், அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு மேலே வெரிஃபை அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரி உங்கள் மெயில் ஐடியையும் என்டர் பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியையும் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இதை வந்து நீங்கள் வந்து 2 times தான் டேக்கு பண்ண முடியும். நீங்கள் 2 times அட்டம் பண்ணி இந்த வெரிஃபிகேஷனில் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இன்றைக்கி அதை பண்ண முடியாது, டுமாரோ வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்பப் வரும். அடுத்து உங்கள் நேம், இயர் ஆஃப் பர்த்து, ஸ்டேட்டு, பாஸ்வேர்டு இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுங்க. ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் NSDC அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது இன்னொரு ஒரு பாப்பப் மாதிரி கொண்டு வரும். ஸோ இதில் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் படிச்சுக்கலாம், பெருசாக ஒன்றும் இருக்காது, பெரிய ஒரு அலர்ட் எதுவும்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை. கீழே வந்து அக்செப்ட் அண்ட் சப்மிட் அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும், உங்களோட இமெயிலை மேலே என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் ஐஎம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணி லாகின் கொடுங்க. லாகின் ஆன பிறகு உங்களோட டேஷ்போர்டுக்கு அது போயிடும். அங்கே போய் உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சர்ச் பண்ணலாம். இப்போ நான் சும்மா இங்கே உள்ள கீழே வந்து டேட்டா என்ட்ரி அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ டேட்டா என்ட்ரி இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் எப்படி என்ரோல் ஆகுறது, எப்படி நம்ம சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நான் இப்போ என்ரோல் ஆக போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே என்ரோல் நவ் அப்படின்னு இருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இங்கிலீஷ் லாங்குவேஜ் IT ரிலேட்டட். ஸோ இப்போ நம்ம இதில் என்ரோல் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ஃபுல் டைம், உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் அவைலபிள் ஃப்ரம் நாலேஜ் பார்ட்னர்லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. இஸ்கில்லேருந்து இப்போ நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 9th இல்லை 10th படிச்சிருந்தாலே போதும், சர்டிஃபிகேட் கிடைக்கும். இப்போ மேலே உள்ள என்ரோல் நவ்வை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜில் யூ வில் பி ரீடக்ட் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுல சம்மந்தப்பட்ட லெசன்ஸை டேட்டா வைஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரடக்ஷன், பேசிக் ஸ்கில்ஸை, அதில் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டைமில் எப்போ படிக்கணுமோ அப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். இதை நீங்கள் படித்து முடித்த பிறகு கீழே சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூ மை சர்டிஃபிகேட் டேப் அப்படின்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.